தமிழக அரசு இந்திய அரசு வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நாடெங்கும் நடைபெறும் ஆணவ படுகொலைகளை வேடிக்கை பார்க்காதே வேடிக்கை பார்க்காதே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு தமிழக அரசே நடவடிக்கை எடு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து சில குடும்பத்தை பாதுகாப்போம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அருமை தம்பிகள் செல்வதுரை செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகளே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவன தலைவர் எனது ஆர்வீர் சகோதரர் அங்கரூர் தந்த தங்கமென தோழர்களால் போற்றப்படும் சொல் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் என் இனிய சகோதரர்கள், மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களே, ஆபத்து உதவிகள் செயலாளர் தம்பி கந்தன், தேர்தல் பணி செயலாளர் கழகக்குமார் உள்ளிட்ட கழகத்தின் கண்மணிகளே, புரட்சி பூபாலம் இசைக்கின்ற பாகேந்த பாட்டு வரிகளுக்கொப்ப சீறி வரும் விடுதலை சிறுத்தைகளே, மதிப்புமிக்க பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். பரபரப்பான காட்சிகள் தமிழக அரசியலில் தலைநகரிலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. பிளக்கின்ற ஒரு படுகொலையை குறித்து இந்த கொலைகள் இன்னும் தொடரலாமா? திருவள்ளுவருடைய திருக்குறள் உறவிய மண்ணில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வாசகம் உறவிய மண்ணில், யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்ற மணிவாசகம் உறவிய மண்ணில், அறிவாசான் தந்தை பெரியார் உறவிய பூமியில், சாதியின் பெயரால் படுகொலையா? இளைய நெஞ்சங்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து காதலித்தால் உயிரோடு இந்த மண்ணில் வாழ முடியாதா என்ற வேதனையில் இந்த கொடுமைகள் தொடரக்கூடாது என்ற விழிப்புணர்வு இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவதற்காக இங்கே வீர கர்ஜனையினுடைய ஒலி இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அங்கே அண்ணா அறிவாலயத்திலே எனது அருமை அண்ணன் கலைஞர் அவர்கள் எனக்கு ரொம்ப அவரை பத்தி ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப உண்மை. 30 வருஷம் அவர்கிட்டயே பக்கத்திலேயே இருந்து குமாஸ்தா வேலை, சேனாதிபதி வேலை, மெய்காப்பாளர் வேலை, எல்லா சமயத்திலும் மந்திரி வேலை, ஏதோ பக்கத்திலே இருந்தவன் இல்லையா? அண்ணனுக்கே இப்படி ஆச்சுன்னு சொல்லி பேர ஒன்று நினைச்சாங்க. இப்ப சொல்லியிருக்காரு கூட தொலைக்காட்சியா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது, விரைவில் அவர் வந்து விடுவார். என ஏற்கனவே ஒரு வாழைப்பழம் பிராப்பழம் கதையில மாட்டி பாடா படுறீங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. பெரிய ராஜதந்திரிங்க, மாக்கியவெல்லி சாணக்கியம் படிச்சவர், எப்படி காய எங்க நகத்துறா எவரை காலி பண்ணலான். இப்ப எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, அந்த வாழைப்பழத்தை சொல்லி முருகனுக்கு ஒரு பழம் புராணத்துல, கவுண்டமணி செந்திலுக்கு ஒரு பழம், அடுத்த அண்ணன் கலைஞருக்கு ஒரு படம் வாட்ஸ்அப்ல போட்டுருக்கிறாங்க. நேற்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்னுடைய அருமை சகோதரர்
மக்களல கட்டடியோடு கரம் கோர்க்க இருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுக அண்ணாதிமுக ரெண்டும் கொள்ளையடித்த கட்சிகள் இந்த இரண்டையும் தமிழ்நாட்டு அரசியலில் தூக்கி எறிய வேண்டும் என்று நேற்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் தொலைக்காட்சிக்கு வேண்டுக் கொடுத்திருப்பது தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது. வரிவிடாமல் பேப்பர் படிக்கிற அண்ணன் பேப்பர் படிக்கலையா? காலையில உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் உங்களை ஏமாற்றுகிறார்களா, அல்லது நீங்களே திட்டமிட்டு உங்கள் மாவட்ட செயலாளர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி சொல்லுகிறீர்கள்? எதற்கெடுத்தாலும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அறிக்கை விடுவீங்களே, பொறுக்க மாட்டார். அரை மணி நேரம் பொறுக்க மாட்டார். யாராவது கருத்த சொன்னா அவர் பிராட்டி கொத்தி உதறியவன். அவர் அப்படி இருந்தவர் தில்லுமுள்ள கட்சியிலும் மகளிர் மாநாட்டில் விஜயகாந்த் கட்சியில சகோதரி பிரேமலதா பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். திமுக என்றால் தில்லுமுள்ள கட்சி என்று ஏன் பதில் இல்லை? இந்த நிமிடம் வரை அதற்கு ஏன் பதில் இல்லை? ஒப்புக்கொண்டு விட்டீர்களா தில்லுமுள்ள கட்சி என்று? உங்களுடைய அருமை மகன் பட்டத்து இளவரசராக பட்டாபிஷேகம் பெற்றுவிடலாம் என்று நமக்கு நாமே ஷூட்டிங் நாயகன் இருக்கிறாரே, உங்களுடைய அருமை திருக்குமாரன், அவருக்கு உண்மையே தெரியாது, அது வேறு விஷயம். அவரிடம் கேட்கிறார், நாங்கள் ஏற்கனவே அழைப்பு கொடுத்திருக்கிறோம், கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார், அதை பற்றி அவர்கள் என்ன முடிவு அவர்கள் எடுக்கலாம்? அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து விஜயகாந்த் அவர்கள் கடுமையான விமர்சனம் சிறுவரை பார்க்க போற போது, இளைஞரை பார்க்க போற போது கேமராக்காரர்களை கீழே போக சொன்னேன், போட்டோ எடுக்க வராதியா? என் இயல்பு அனுமதித்தார்கள். படுத்த படுக்கையாக கிழித்து போட்ட நாரை போல கிடந்தாள் கௌசல்யா. தலையிலே உண்டடிப்பட்டதனால் தலைமுடி அகற்றப்பட்டிருக்கிறது, தலையில் இருக்கிற சிகை அகற்றப்பட்டிருக்கிறது, காயங்கள் தழும்புகள் இருக்கின்றன, அதுக்கு மேலே பேண்டேஜ் போட்டிருக்கிறார்கள், கையிலே பேண்டேஜ் போட்டிருக்கிறார்கள். அந்த மெலிந்த உருவத்தில் படுத்து கிடந்த பக்கத்திலே பெண் போலீசார் என்னோடு வந்த மாவட்ட செயலாளரை சற்று கொஞ்சம் வெளியில் இருங்கள் என்று மோகன்குமாரை சொல்லிவிட்டு படுத்துருமா அப்படின்னு இல்லையா அப்படின்னு எந்திரிச்சது ஈனஸ்வரத்தில் மெல்லிய குரலில் பேசினார். அம்மா நான் வைகோ வந்திருக்கேன், தெரியா? உங்களுக்கு தெரியும் நான் அரசியலுக்காக வல்லமா, அரசியல் கட்சி தலைவரா வல்லமா, என் பேத்திக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டிருந்தா அப்படி வந்திருக்கா, என் மகளுக்கு என் பேத்தி உன்னை அப்படி நினைச்சுதாமா வந்திருக்கேன், என்னமா நடந்துச்சுன்னு சொன்னேன், நீ எங்கம்மா படிச்சேன்னு கேட்டேன். ஐயா எனக்கு கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைச்சது கோயம்புத்தூர்ல, அந்த ஹாஸ்டல் எனக்கு பிடிக்கல, அதனால நான் வந்து இந்த பிவி காலேஜ் குடும்பப்பேட்டையில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில இடம் வாங்கிட்டு பழனியிலிருந்தே தினம் பஸ்ல காலேஜ் பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் ரெண்டாவது ஆண்டு படிக்கிறேன், சங்கர் அவர் இறுதி ஆண்டு இயந்திரவியல், நான் வந்து கணிப்பொறி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதிகமாக நான் ரொம்ப நாகரிகமானவன், நீங்கள் எப்படி காதலித்தீர்கள், எங்கே சந்தித்தீர்கள் என்றெல்லாம் நான் கேட்க விரும்பவில்லை, அதெல்லாம் அவசியம் இல்லை. எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, கல்லூரி மாணவர்களுடன் வந்து பழனியில் ஒரு விநாயகர் கோயிலில் போய் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்பா அம்மா வந்து என் மேலே பாசமாக இருப்பாங்கல்ல, அதனால என்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நினச்சேன். அவங்க வீட்டுக்கு போனேன், சங்கர் வீட்டுக்கு, என்னை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அவங்க அப்பா. நான் அங்கேருந்து எட்டு படிப்பை நிப்பாட்டிட்டேன். அவர் இப்போ படித்து முடித்து வேலைக்கு ஆர்டர் வந்துச்சு, ரெண்டு கம்பெனியில் ஆர்டர் வந்தது, கோயம்புத்தூர் ஒரு கம்பெனியில் ஆர்டரு, சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆர்டர் வந்துருச்சு. சென்னையில் போய் நாங்கள் வசிக்கிறதுக்கு வீடெல்லாம் பார்த்தாச்சு. நாளைக்கு மறுநாள் வந்து காலேஜ் அனுவல் டே, ஆண்டு விழா. ஆண்டு விழாங்கிறதுனால புதுச்சட்டை புது ட்ரெஸ் எடுக்கலான்னு நான் தான் அழைச்சிக்கிட்டு குடும்பப்பேட்டை ஜவுளி கடைக்கு போனோம். நம்ம பேண்ட்டு சட்டை எடுத்தீங்களான்னு கேட்டேன். பணம் அவ்வளவு இல்லையா, சட்டை மட்டும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னது. எனக்கு அதுலேயே கேட்க கஷ்டமாக இருந்தது. அந்த பொண்ணுக்கு பணம் இல்லாதனால ஒரு சட்டை மட்டும் எடுத்திருக்காங்க. நாங்கள் வரும்போது அந்த சட்டையை பற்றியே பேசிட்டு வந்தோம், அந்த கலர் சட்டை நல்லா இருந்தது, இந்த கலர் சட்டை நல்லா இருந்ததுன்னு பேசிட்டு வந்தோம். திடீர்னு பார்க்குறோம் வந்து தாக்குறாங்க, வெட்டுறாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள
கீழ விழுந்து துடிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னையும் வெட்டினாங்க. எனக்கு ஒண்ணு தெரியல, அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஏமாறதுக்கு வந்திருக்காங்க இன்னாரு அப்படின்னு சொன்னோம். எங்களோட திரும்ப வந்து அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த கார் அங்க இருந்து போயிருச்சு. எங்களை எப்படி கொன்றுவாங்க, நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னோம். இது அந்த மகள் சொன்னது. நான் ஜெயலலிதா சர்க்காரை சொல்கிறேன், கொலை செய்ய திட்டமிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று உங்களிடம் நேரடியாக வந்த பிறகு அந்த பெண்ணின் தாய் தகப்பன் தாய்மாமனை கூப்பிட்டு ஏதாவது நடந்தால் உங்களுக்கு எச்சரிக்கை என்று ஒன்று சொல்ல வேண்டும். அல்லது கொலை செய்ய முயன்றதற்காக நீங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்து அவர்களை நீங்கள் கைது செய்திருக்க வேண்டும். இந்த அச்சுறுத்தல் எதுவுமே இல்லாத போது, பிளவுக்கு பிறகும் கூட காவல்துறை கொலை நடந்த பிறகு பிரேதத்தை பார்க்கத்தான் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ் ஒரு கொலை நடக்கட்டும் எஃப்ஐஆர் போட்டிக்கலாம், இந்த மைண்ட் வந்துருச்சு போலீஸ்காரங்களுக்கு. இந்த கொடூரமான சம்பவத்தில் நான் கேட்டேன், சங்கர் எப்படிமா பையன் யார்ட்டையும் பேச மாட்டாரு அதிகமா, எங்க அப்பா அம்மாவை பார்த்தது இல்ல, என் தம்பியை பார்த்தது இல்ல, எப்படிமா பண்ணீங்க? அவர் மகன் ஒரு அறிக்கை மூணு நாள் கழிச்சு சட்டமன்ற உங்களுக்கு கெட்டு விட்டதுன்னு. அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அந்த ஆளை விடுங்க. கலைஞரே கொடுக்கறதான் கேட்கிறோம், உங்க மேல கோபம் இல்ல, நீங்க தானே முதல்ல சொல்லணும். நாங்க தான் அறிக்கை நான் கொடுத்துட்டேன்னா மறுநாளே நீங்க எடுத்து எடுத்துக்கால ஆக்குறீங்கள, மறுநாளே நீங்க ஏன் சொல்லல? தமிழ்நாட்டில் திருமாவை குறிவைத்து அவரை தனிமைப்படுத்த நினைச்சா அது நடக்காது. அதான் சொன்னா எங்க நாலு கட்சி கூட்டணி இருக்குல்ல, நாலு கட்சி கூட்டணி தலைவர்கள் மட்டுமல்ல, ஒரு தொண்டர் கூட மூணு கட்சி தொண்டர் நாங்க போய் நிக்கணும். அதனால விபரீத எண்ணங்களை கடன் கொடுக்க விடாதீர்கள். அவர் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சொத்து தமிழ்நாட்டில்.